Hi friends, welcome. Welcome back to Jayanthi Kitchen. இன்னைக்கு சத்தான மில்லட்ஸ் யூஸ் செய்து அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடை தோசைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் சாமை, வரகு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், பூண்டு, சீரகம், பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, முருங்கை கீரை, வெங்காயம், மஞ்சள் தூள். அடை தோசைக்கு தேவையான சாமை, வரகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு, சிறிப்பருப்பு இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போது மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணணுங்க. முதல்ல மிக்சி ஜாரில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள். இதை முதல்ல பொடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சதை இதில் சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணியாச்சுங்க. இது கொஞ்சம் குருணை குருணையாக தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அடைக்கணும் போது இப்படி தான் கொஞ்சம் அரைக்கணும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தெல்லாம் வதக்கி இதில் போடணுங்க. பேன் சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம சாம்பார் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா வரகும் சாமையும் சேர்க்குறோம். இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நார் சத்து இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்கிற பொருளை வந்து நம்ம நிறைய சாப்பிட்ணும். வரகு சாமையை டயபெட்டிக் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம், பிபி பேஷண்ட்டும் எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லது இது. வதக்கிருச்சு. இதில் கொஞ்சம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை தோசை மாவோட கலந்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தோசை ஊற்றலாம். டேஸ்டான மில்லட் அடை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஹெல்த்தியான மில்லட்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஜெயந்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய சுவை ஆரம்பம். தேங்க்யூ.